Good morning, students. Today we are going to see the question answer from my reminiscence. So question answer paakaporum. The first one fill up la parunga. The author speaks about the river Gangas. So Ganga river pathi dhaan pesraaru. The author's brother name is Jyothindra. So okayla. Next one, the dash moonlight glimmered over the smooth flowing stream. Okayla. Fourth one ke, the beauty of Bengal and the Ganga served as food and drink. Okay, la fourth one answer. Okay, next enna paakaporam appadina vocabulary la clipped words. So clipped words appadina enna appadina, clipped word is a word formation process which consists in this reduction of a word to one of the parts. These words are called clipped words. So or word la inde inner word டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் வந்து பிரித்து எடுக்கலாம். ஓகேங்களா? அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளிப்டு வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ஒரு வேர்டு ஆட், ஆட்டோமொபைல் ஆட்டோ, கேபரியோட் கேப், எக்ஸாமினேஷன் எக்ஸாம், ஃபேனட்டிக் ஃபேன் அண்ட் கேஸ் லைன் கேஸ். ஸோ இந்த மாதிரி காங்கும் கிளிப்டு வேர்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி நமக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நம்ம கிளிப் வேர்ட்ஸ் என்னென்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பிளேன் எழுதியிருக்கோம், செகண்ட் ஒனுக்கு மைக், தேர்ட் ஒனுக்கு எக்ஸ்போ, ஃபோர்த் ஒனுக்கு கிலோ, ஃபிஃப்த் ஒன் கேஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் யூஸ் த கிளிப் வேர்ட்ஸ் இன் யுவர் ஓன் சென்டென்ஸ். இது நீங்கள் வந்து ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஃபோட்டோகிராஃபுக்கு ஃபோட்டோ அண்ட் ஜிம்னாசிஸ்க்கு ஜிம், லஞ்ச் அண்ட் ஆட் அண்ட் ஜூ அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும். நெக்ஸ்ட்டு பிளண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிளண்டு, ஸோ பிளண்ட் அ வேர்ட் ஆர் பிளண்ட் இஸ் அ வேர்ட் ஃபார்ம்ட் ஏ பார்ட்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் அதர் வேர்ட்ஸ். ஸோ பிளண்டில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பெட்டு, பிரெஞ்ச், கேங்கோடர், ஆக்ட்ரக்யூட், அந்த மாதிரி இமெயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் போலீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்போல், ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட் ஹெலிபேட், மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் மோட்டல், எஜுகேஷன் சேட்டலைட் எஜுசேட், எலக்ட்ரானிக் அண்ட் காமர்ஸ் இகாமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஃபைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஓன் சென்டென்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் எழுதிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இடியம்ஸ் பார்க்குறோம். இடியம்ஸ்னால் என்ன பண்ணால், அண்ட் இடியம் ஆல்சோ கால்ட் இடியாமெட்டிக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். இடியம்னா என்ன? இஸ் அன் எக்ஸ்பிரஷன் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் ஹேஸ் எ ஃபிகரேட்டிவ் மீனிங் கன்வீனியன்ஷியலி அண்டர்ஸ்டுட் பை த நேட்டிவ் ஸ்பீக்கர். ஸோ இடியம்ஸ்னால் பண்ணாங்கன்னா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு ஃப்ரேஸ் அல்லது எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் மீனிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் லிட்ரல் மீனிங் ஆர் த இடியம்ஸ் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிக் த பக்கெட். ஸோ கிக் த பக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு பக்கெட்டை உதைக்கிறது அப்படின்னு. ஸோ அதான் மீனிங் கிடையாது. த மீனிங் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லிட்ரல் மீனிங். ஸோ லிட்ரல் மீனிங்கில் வந்து இது டிஃபர் ஆகுது எப்படி அப்படின்னா, ஸோ இங்கே கிக் த பக்கெட் அப்படின்னா என்ன மீனிங்னா, டு டை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டு டை, அதாவது அவரை இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த வெரைட்டி டைப் ஆஃப் ஐடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஐடியம்ஸ், பேட் எக்கு, பேட் எக்னா ஏ டிஸ்கானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்ட் பர்சன், அண்ட் ஏ பீஸ் ஆஃப் கேக், ஏ டாஸ்க் தட் கேன் பி அக்காமடேஷன் வெரி ஈஸிலி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி ஃபுட் ஐடியம்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்போர்ட் ஐடியம்ஸ், த பால் இஸ் இன் வர கோட் அண்ட் சேவ்ட் த பை த பால் சாரி பெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஐடியம்ஸ், ஒன் குட் நைன் அண்ட் சிக்ஸ் அண்ட் செவன்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. கலர் ஐடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் இடியமா, அனிமல் இடியம்ஸு ஃபைனலாக இருந்தோம்னா மேட்ச் த மீனிங் ஃபார் த ஃபாலோயிங் இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஈஸி, செகண்ட் ஒன்றுக்கு பில்ஃபுல்லி ஹாப்பி, ஓகேங்களா? தேர்ட் ஒன்று கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், ஃபோர்த் ஒன்று மூவிங் வெரி ஸ்லோலி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு சம் ஒன் ஹூ இஸ் செரிஸ் அபவ் ஆல் அதர்ஸ் ஒன்றுக்கு. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த மீனிங் ஃபார் த ஃபாலோயிங் இடியம்ஸ். இதுக்கான ஃபில்லிங்ஸ் ஃபில்லப் பார்த்தீங்கன்னா, டேக் ஃபைவ் ஃபார் எ பிரேக், செகண்ட் ஒன்று ட்ரெஷர், தேர்ட் ஒன் செவரலி, தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வேஸ்ட்ஃபுல், ஃபிஃப்த் ஒனுக்கு வெரி ஹாப்பி, சிக்ஸ் ஒன் லேசி பர்சன், சிக்ஸ் ஒன் செவன்த் ஒன் பிக்கஸ்ட் ஷேர், அண்ட் எயித் ஒன் ரிட்டர்ன், நைன்த் ஒன் மேக்கிங் எ மிஸ்டேக், டென்த் ஒன் எக்ஸலன். ஸோ இதோட உங்களுக்கு இந்த ஒன் மார்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக்கில் நோட் பண்ணிக்கோங்க.
Thank you, students.